வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புத்தாண்டு காலத்தில் பெற்றோருக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. இலங்கையில் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். மைத்திரிக்கு எதிரான தடையை பயன்படுத்தி ரணிலை வெற்றி பெற செய்ய முயற்சி. மின் கட்டணம் செலுத்துதல் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரிகள் எடுத்துள்ள அவசர நடவடிக்கை. நாட்டில் போதைப் பொருள் பாவனை தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். பெண்ணொருவரை தாக்கி கொள்ளை, போலீசார் அதிரடி. எரிபொருள் நிரப்பு நிலையம் மீது குண்டு தாக்குதல் முயற்சி. தமிழர் பகுதியில் விபரீதம். வாய்க்காலில் மிதந்த குடும்பஸ்தரின் சடலம். தொடர்பான விரிவான செய்திகள். புத்தாண்டு காலத்தில் சிறுவர்களுக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனை கொழும்பு சேமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் நல வைத்தியர் தேபால் பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இதன் காரணமாக சிறுவர்களுக்கு தண்ணீர் மற்றும் உணவுகளை வழங்கும் போது அவதானமாக செயல்பட வேண்டும். அத்துடன் அவ்வாறான நோய் தொற்று காணப்படும் இடத்து அவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என அவர் பெற்றோருக்கு வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் 2024 மிதமான வளர்ச்சியை எட்டும் என கணிக்கப்பட்டு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் முன்னணி பொருளாதார வெளியீடு ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் 2 வருட தொடர்ச்சியான வீழ்ச்சியின் பின்னர் இந்த நிலைமையை காட்டுவதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இலங்கையின் பொருளாதாரம் 1.9% வளர்ச்சியை காட்டியுள்ளதாகவும், 2025 இலங்கையின் பொருளாதாரத்தில் 2.5% வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடினமான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தும் வகையில் இலங்கையில் அடைந்துள்ள முன்னேற்றம் பாராட்டுக்குரியது என ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை பயன்படுத்தி சிலர் அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டு ஜனாதிபதி ரணிலை வெற்றி பெற செய்வதற்கு முயற்சிக்கின்றனர் என்று சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசகர தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சியின் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு இடைக்கால தடை மாத்திரமே விதிக்கப்பட்டுள்ளது. அதனை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்துடன் சுதந்திர கட்சியை இணைப்பதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர். ஆனால் அந்த முயற்சி வெற்றியளிக்க இடம் அளிக்கப்பட மாட்டாது. எதிர்தரும் 18 வரை மாத்திரமே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்பொழுது அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டுள்ளவர்கள் அதனை நிரந்தர தடை உத்தரவு என எண்ணிக்கொண்டு செயல்படுகின்றனர். அமைச்சு பதவியில் உள்ள மோகத்தினால் தமது பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற செய்வதற்கு முயற்சிக்கின்றனர். அதன் காரணமாகவே தற்பொழுது கட்சி யாப்பை மாற்ற வேண்டுமென்றும் கூறுகின்றனர். அது மாத்திரமின்றி யாப்பிற்கு முரணாக அரசியல் குழு கூட்டத்தையும் கூட்டி பதில் தலைவரையும் தெரிவு செய்துள்ளனர். இந்த நடவடிக்கைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் செயலாளர் அறிவித்திருக்கின்றார். எனவே சட்ட ரீதியாக நாம் அவர்களின் செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என குறிப்பிட்டுள்ளனர். மின்சார கட்டணம் மற்றும் நீர்க்கட்டணங்கள் செலுத்துதல் மற்றும் பற்றிச்சீட்டு பெறுதல் தொடர்பில் அவதானமாக இருக்கும்படி பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த எச்சரிக்கையானது உள்ளூர் முகவர்கள் மற்றும் தபாலகங்களின் கட்டணம் செலுத்துதல் வாடிக்கையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சில இடங்களில் மக்களிடம் மின் கட்டணம் மற்றும் நீர்க்கட்டணத்துக்கான பணத்தை பெறும் தபாலக உத்தியோகத்தர்கள் மற்றும் உள்ளூர் முகவர்கள் பணத்தை மின்சார சபைக்கு செலுத்துவதில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த பணத்தை அவர்கள் கையாடல் செய்வது தொடர்பிலும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையினால் தபாலகங்கள், உப தபாலகங்கள் மற்றும் உள்ளூர் முகவர்களிடம் பணம் செலுத்தும் பொதுமக்கள் பற்றிச்சீட்டினை உரிய வகையில் பரிசீலிக்கும் பட்டியலது இணையவழி ஊடாகவே மற்றும் மின்சார சபைகளை ஊடாகவே
கொடுப்பனவு கிடைக்கப் பெற்றமை தொடர்பில் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் குடிவரவு அதிகாரிகள் அடையாள தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் 24 மணித்தியால தொழிற்சங்க எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு உள்ளதாக இலங்கை குடிவரவு அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டின் அதிகளவான குடிவரவு மற்றும் குடியகழ்வு செயல்பாடுகள் இடம்பெறும் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கடமைகளை நிறைவேற்ற போதுமான பணியாளர்கள் இல்லை. எனினும் நாட்டின் நன்மை கருதி பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் குடிவரவு அதிகாரிகள் பணியாற்றுவதாக இலங்கை குடிவரவு அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. நடைமுறைப்படுத்தப்படவுள்ள கடமை முறைக்கு மேலதிகமாக பொருளாதார நெருக்கடி மற்றும் வேகமாக அதிகரித்து வரும் போக்குவரத்து செலவுகள் சிரமங்கள் இருந்த போதிலும் சிறந்த சேவையை வழங்க அதிகாரிகள் முயன்று வருகின்றனர். ஆனாலும் சேவையில் உள்ள உத்தியோகத்தர்களுக்கு பாரிய சிரமங்களை ஏற்படுத்தும் வகையில் கடமை முறையை மாற்றுவதற்கு திணைக்கள நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முற்பகல் முதல் நாளை காலை 9 மணி வரை கருப்பு பட்டி அணிந்து பணிகளில் ஈடுபடுவார்கள் என சங்கத்தின் செயலாளர் KP மனபாடு தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள 2 கோடி மக்கள் தொகையில் சுமார் 50 லட்சம் பேர் பல்வேறு போதைப் பொருட்களுக்கு அடிமாகியுள்ளதுடன் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 40,000 பேர் போதைப்பொருள் பாவனையினால் உயிரிழப்பதாகவும் தேசிய ஆபத்தான மருந்து கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் இவர்களில் சுமார் 3,50,000 பேர் கஞ்சா போதைப் பொருள் பாவனையை நாடியுள்ளதாகவும் 1,00,000 பேர் ஹெரோயின் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாகவும் தேசிய ஆபத்தான மருந்து கட்டுப்பாட்டு சபையின் தலைவர் வழக்கறிஞர் சக்ய நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதேவேளை பெரும்பான்மையான பாடசாலை மாணவர்களிடையே புகையிலை பாவனை காணப்படுகின்ற போதிலும் பாடசாலைகளில் ஐஸ் போன்ற போதைப் பொருள் தொற்று நோயாக பரவும் அபாயம் இதுவரை இல்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாட்டில் உள்ள மொத்த சனத்தொகையில் 15 லட்சம் பேர் புகையிலை பாவனையிலும் 25,000 முதல் 30,000 பேர் வரை பல்வேறு போதைப்பொருள் பாவனையிலும் ஈடுபட்டு உள்ளதாக தேசிய ஆபத்தான மருந்து கட்டுப்பாட்டு சபை குறிப்பிட்டுள்ளது. பெண்ணொருவரை தாக்கி அங்கிருந்து பணம் மற்றும் சொத்துக்களை கொள்ளையடித்து சென்ற குழுவினரை போலீசார் கைது செய்துள்ளனர். அலவா கும்பர பிரதேசத்தில் உள்ள வீட்டினுள் கடந்த 10ஆம் தேதி இரவு வேளையில் நுழைந்த குழுவொன்று அங்கிருந்த பெண்ணை அச்சுறுத்தி பணம் மற்றும் சொத்துக்களை கொள்ளையடித்து சென்றுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற போது வீட்டின் உரிமையாளரின் மனைவி மாத்திரமே அங்கிருந்த நிலையில் அவரை தாக்கி அச்சுறுத்தி பணம் மற்றும் சொத்துக்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவத்தை வெள்ளை நிற வேனொன்றில் வந்த பெண்ணொருவர் உள்ளிட்ட சிலர் அடங்கிய கும்பலை மேற்கொண்டுள்ளனர். இதனை அடுத்து மகியங்கனை போலீசார் சந்தேக நபர்களை வீதி தடையில் வைத்து சோதனையிட்ட போது சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் கொள்ளை சம்பவம் தொடர்பான பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அதிகாலை இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். கடுகள கொரத்தொட்ட பிரதேசத்தில் அமைந்துள்ள தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றின் மீது இவ்வாறு பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையம் மூடப்பட்டிருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த தாக்குதலின் போது குண்டு வெடிக்கவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் உரிமையாளரது வீட்டின் மீது அண்மையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர்கள் தப்பி சென்ற சம்பவம் ஒன்று பதிவாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல் சம்பவங்களின் பின்னணியில் கைவாறு மொத்துவா என்ற பாதாள உலக குழு தலைவர் செயல்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சியில் 2 பிள்ளைகளின் தந்தை நேர்பாசன வாய்க்காலிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பெரியபரந்தன் பகுதியில் நேர்பாசன வாய்க்காலிலிருந்தே அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிளிநொச்சி ஆணை விழுந்தாள் பகுதியைச் சேர்ந்த பெனடிட் பெனிஸ் நிமலன் 37 வயது 2 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்திறனின்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் அனைத்தும் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்மொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.